என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு ரமேஷ் ஸ்டாபிக்ஸ். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து தமிழ் சினிமா இருக்குது பார்த்தீங்களா, இப்போ நம்ம தமிழ் சினிமா வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க ஃபுல்லாக வந்து. இப்போ என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழ் சினிமாவை இந்த பயன்தாண்டா காப்பாற்ற போகிறா அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு வந்து இப்போ நிறையா அடிபட்டுக்கிட்டே இருக்குது. ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் பக்கம் போனோம் அப்படின்னாலே அந்த ஒரே ஒரு டேரக்டர் தான் வந்து ரொம்பவே பெருமையாக பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள், ஒரு 10-20 படங்கள் எடுத்து டேரக்டர்லாம் பேசினதை விட இவர் 4 படங்கள் தாங்க எடுத்திருக்காரு. இந்த 4 படங்களை எந்த அளவுக்கு பேச முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு பேசி அவரை கொண்டாடி அவரை எந்த அளவுக்குலாம் வச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பாருங்க. ஸோ எனக்கே ஆச்சரியமாக தான் இருக்குது வந்து இந்த படத்தை என்னப்பா அவ்வளோ சொல்கிறாங்க, என்ன இருக்க போகுதுன்ட்டு நம்ம தியேட்டரில் பார்த்தக்கப்புறம் தான் தெரிஞ்சு எனக்கே குஸ் பம்சாச்சு. ஸோ ஒரு டேரக்டர் வந்து இந்த மாதிரிலாம் வந்து ஃபேன் பாய் சம்பவம் பண்ணுவாங்களா? இப்போ வந்து யார் யாரோ ஃபேன் பாய் சம்பவம்ன்ற பேரில் என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் வந்து காப்பி அடிக்காமல் திரைக்கதைக்கு மட்டும் முக்கியம் கொடுத்து, ஸோ வந்து அது ஹீரோன்றது வந்து ரொம்பவும் வந்து அதிகமாகவும் காட்டாமல் ரொம்பவே வந்து நம்மளுக்கு ரொம்ப திகட்டாத மாதிரி வந்து ஒரு கரெக்டான ஒரு லெவலில் எடுத்திருந்தார் பார்த்தீங்க. ஸோ அதுதாங்க ஃபேன் பாய் சம்பவம். இப்போ வந்து ஹீரோ வந்து அங்கிட்டிங்கிட்டு காப்பிடுறாங்க அப்படின்றதுனால மட்டும் ஹீரோ வந்து நிறையா அந்த ஃபேன் பாய் சம்பவம்லாம் சொல்லிட முடியாது. திரைக்கதைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து அட்லீஸ்ட் அந்த ஹீரோவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டாங்கன்னா ரெண்டுமே அந்த சமம் அமைஞ்சிருச்சுன்னா கண்டிப்பாக தாங்க ஒரு நல்ல கதை. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவர் தான் லோகேஷ் கனகராஜ். ஸோ அவர் படம் பார்த்தீங்க அப்படின்னா கைதி படுத்திருப்பீங்க. கைதியில் வந்து எந்த அளவுக்கு அவர் வந்து ஒரு எஃபர்ட் போட்டு எடுக்க முடியுமோ அந்த அளவுக்கு பயங்கரமாகவே எடுத்திருந்தார். ஸோ அதே மாதிரி தாங்க அவரோட வாழ்க்கையிலுமே வந்து நிறைய கொஞ்சம் கஷ்டங்கள் இன்னல்கள் ஃபுல்லாக சந்திச்சிருப்பார். ஸோ அவர் என்ன படிச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜி மற்றும் வந்து எம்பிஏல வந்து பட்டதாரியை முடிச்சிருக்காரு. ஸோ அவரோட ஸ்கூல் எங்கே படித்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பழனியம்மாள் மேல்நிலைப்பள்ளி அப்படின்ற வந்து அந்த கோயம்புத்தூரில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த ஸ்கூலில் படிச்சுட்டு அதுக்கடுத்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபேஷன் டெக்னாலஜிக்கான பிஎஸ்ஜியும் முடிச்சிருக்காரு. அதுக்கடுத்து வந்து கலை மற்றும் அறிவியல் நம்ம வந்து அந்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிக்கிறோம் பார்த்தீங்களா, அந்த காலேஜில் வந்து அவர் வந்து ரொம்பவே வந்து பட்டம் பெற்றிருக்காரு. ஸோ அதுக்கடுத்து வந்து அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து எம்பிஏ பட்டமும் பெற்றுட்டார். ஸோ வந்து இவ்வளவும் பெற்றிருந்தாலும் அவருக்கு வந்து அவரோட வாழ்க்கையில் கொஞ்சம் வந்து ஏதாச்சும் நம்மளும் சாதிக்கணும், எல்லாருக்குமே வந்து சாதிக்கணும் அப்படின்ற ஒரு வெறி கண்டிப்பாகவே இருக்குங்க. ஆனால் அந்த சாதிக்கணுன்றது வெறியை வந்து எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்றதுல தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம ஏதாச்சும் ஒரு வெறியை வச்சுருக்கோம் அப்படின்னா அதை வந்து நம்ம இதில் வந்து அதையே தான் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கணுமே தவிர, ஸோ அதை விட்டு நம்மளுக்கு ஏதாச்சும் மாறி போய் இல்லை வந்து வேறு ஏதாச்சும் இதை விட பெட்டராக இருக்குமே, இதை விட நம்ம வந்து பெட்டராக அதை நம்ம யூஸ் பண்ணுவோம், இப்போ வந்து அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டி வருதுன்னா அதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்போம் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ ஆனால் அவங்களோட திறமைக்கு மதிப்பு இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்த அவங்களுக்கு மைண்டில் இருந்திருக்கவே இருந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து இப்போ ஏதாச்சும் திறமை இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து அந்த திறமையை நோக்கி மட்டும் போங்க, அந்த திறமையை எப்படியாச்சும் யூஸ் பண்ணி கண்டிப்பாக வந்து ஏதாச்சும் ஒரு வழியில் போங்களேன். ஸோ வந்து என்னைக்காச்சும் ஒரு நாள் வந்து உங்களுக்குரிய வந்து திறமைக்கு மதிப்பு கண்டிப்பாகவே கிடைக்கும். ஸோ அப்படிப்பட்ட லோகேஷ் கனகராஜ் வந்து ஒரு பேங்க் ஊழியர் அப்படின்னு அவங்களால நம்ப முடியுதா? ஸோ அதாங்க உண்மையாக அவர் வந்து இந்த எம்பிஏ முடிச்சார் அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா. ஸோ அவர் முடிச்சுட்டு வந்து திருப்பூரில் வந்து ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்க்குறாருங்க. அந்த மாதிரி பேங்க்கில் வந்து நார்மலாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒரு நார்மலான எம்ப்ளாயி. ஸோ வந்து அந்த மாதிரி எவ்வளோ நாள் வந்து வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 ஆண்டுகள் வேலை பார்த்து, ஸோ அவருடைய அந்த மாத வருமானங்கள் இதில் ஃபுல்லாக வந்து அதில் தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஈட்டியிருக்காரு. ஸோ என்ன தான் வந்து அவர் இந்த பேங்க் அப்படின்ற ஒரு வட்டத்துக்குள்ளேயே வந்து பேங்க் வேலையில் வந்து அதுக்குள்ளேயே வந்து அவர் இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து அவருக்கு இந்த மாதிரி டேரக்டராகி ஒரு படத்தை இயக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை கண்டிப்பாக இருந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஸோ அதனால் வந்து இந்த மாதிரி கார்பரேட் கம்பெனிக்கு வேலை பார்க்குறாரு பார்த்தீங்களா. அந்த மாதிரி வேலை பார்க்குறது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து நிறைய அந்த மாதிரி படங்களை ஃபுல்லாக எடுத்து ஹிட்டு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு ஆசை. இன்னொன்று இப்போ கமலஹாசன் சார் இருக்கார் பார்த்தீங்களா, அவரோட மிகப்பெரிய ஃபேன் பாய் அப்படின்னு சொன்னால் அந்த லோகேஷ் கனகராஜ் அவரே சொல்லலாம். ஸோ அதனால் அவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட வீட்டுக்கு வெளியே வந்து எப்படியாச்சும் எப்பயாச்சும் நம்ம கமல் சார் வந்து நம்மளை பார்ப்பாரா பார்த்து நம்ம கை காட்ட மாட்டாரா? ஸோ அந்த மாதிரி வந்து நினச்சு அவர் வந்து நிறையாவே நிறைய நாள் வந்து ஏங்கிருக்கேன் அப்படின்ற மாதிரி நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தாரு. ஸோ அதுக்கடுத்து வந்து நான் கடவுள்கிட்ட வந்து வேண்டியிருக்கேன் இந்த மாதிரி வந்து எனக்குரிய ஆப்பர்ச்சுனிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் கமல் சாரை மீட் பண்ணி அவருக்குன்னு ஒரு படத்தை நான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி கடவுளை வேண்டிக்கிட்டேன். ஸோ அது வந்து எனக்காக சொன்னால் நடக்கும் அப்படின்ற மாதிரி தான் வச்சிருந்தாரு. அதையும் கமல் சார் போய் சொல்லியிருக்காங்க. ஸோ ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்த்தியம் பேசுகிற ஆள் தான் நம்மளோட கமல் சார். ஸோ அவர்கிட்ட போய்கிட்டு கடவுள் நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னார். அவர் வந்து அதுக்கு ஒரு பதில் சொல்லியிருந்தார், நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தான் இல்லைன்னு நான் சொல்லவே இல்லை, இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொன்னேன் அப்படின்ற ஒரே வார்த்தையில் முடிச்சிட்டாரு. ஸோ அவருக்கு டேரக்டர் ஆனால் ஒரு கனவு இருக்குது அப்படின்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதை வந்து எங்கே போய் நிறைவேற்றினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளப் பேஸ் அப்படின்ற ஒரு குறும்பட போட்டி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதில் போய் நிறைவேற்றினாருங்க. அவருக்குள்ளே தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குநரை எதன் மூலயமா வெளிப்படுத்தினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் படமே அச்சம் தவிர் அப்படின்ற ஒரு பேரோட ஆரம்பித்தார். ஸோ அவரோட டைட்டிலே தெரிஞ்சிருக்கும் அவர் எந்த மாதிரி ஒரு ஆளுன்னு. ஸோ அந்த அச்சம் தவிர்னு ஆரம்பித்தார். ஸோ அவர் ஆரம்பித்த அந்த குறும்பட போட்டி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த இயக்குநருக்கான விருது, அது ஃபுல்லாத்தையும் வாங்கிட்டாருங்க. அது என்ன மாதிரி மையம் கொண்ட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்ம வாழ்க்கையில் இசையத்தோட மகத்துவத்தையும் இன்னொன்று நகைச்சுவை வந்து நம்மளோட வாழ்க்கையை எவ்வளோ ஒன்று இருக்குது, இன்னொன்று நம்ம ஹீரோ ஆகிறோம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது எல்லாத்தையுமே அந்த மையமாக உருவாக்கப்பட்டது தாங்க ஸோ அந்த குறும்படம். ஸோ அதனால் வந்து அதில் திரைக்கதை கதை எல்லாமே வந்து கரெக்டான ஒரு ப்ரோஷனில் போகிறதுனால ஸோ அந்த குறும்படத்தில் இந்த மாதிரி ஒரு பெரிய படம் மாதிரி எடுக்க முடியுமா அப்படின்ற ஒரு ஆச்சரியத்தையுமே நிறைய பேர் உருவாக்குனாருங்க. ஸோ அதனால தாங்க அவர் கூட தூங்கிட்டு இருக்கிற இயக்குநரை வந்து மொதல் மொதல் உருவாக்குனது பார்த்தீங்க அப்படின்னா க்ளப் பேஸ் குறும்பட விழா அப்படின்றது தான் முக்கியமான உண்மை. ஸோ நான் ஏற்கனவே சொன்னேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி திறமையை ஊக்குவிச்சா கண்டிப்பாக வந்து அதுக்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் அந்த திறமையை எப்படி நம்ம வெளிப்படுத்துகிறோம் அப்படின்றதெல்லாம் இருக்குன்னு. ஸோ அவரோட திறமையை வந்து எது அந்த படத்தில் வந்து இன்பம் இருக்கு அப்படின்னா அந்த படத்தின் மூலயமா அவரோட திறமையை வந்து வெளிக்காட்டிட்டாரு. அவரோட திறமை எந்த அளவுக்கு பிடிச்சிருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிச்சி கார்த்திக் சுப்ராஜ் இருக்கார் பார்த்தீங்களா,
அவர் ஃபாலோ பண்ற அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொன்னா அது வந்து எந்த மாதிரி படத்துல இருந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ அந்த காம்படிஷன் இருக்கு பாத்தீங்களா, ஷார்ட் பிலிம் காம்படிஷன்ஸ், சோ அதுல இருந்தாங்க. அதுக்கடுத்து வந்து 2017 மாநகரம் ரிலீஸ் ஆச்சு. அந்த மாநகரம் ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து ரஜினிகாந்த் சார், கமல் சார்லாம் இருக்காரு பாத்தீங்களா, அது மாதிரி பெரிய பெரிய பிரபலங்கள்லாம் வந்து பாராட்டினோடனே அவருக்கு லோகேஷ் கனகராஜுக்கு ரொம்பவே வந்து சந்தோஷம் ஆயிடுச்சு. ஸோ அதனால வந்து அவருக்குள்ள தூங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனரை பயங்கரமா எழுப்பிடுறதுக்கு அடுத்த கட்ட ரீதியா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 2019 ரிலீஸ் ஆன கைதி திரைப்படம் இருக்கு பாத்தீங்களா. ஸோ அது வந்து பயங்கரமா வந்து வணிக ரீதியாகவும் சரி விமர்சன ரீதியாகவும் சரி ரொம்பவே வந்து வேற லெவலில் போச்சுங்க. ஸோ அதனால அந்த லோகேஷ் கனகராஜ் அப்படி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்ஷன் த்ரில்லர் படத்தை மட்டும்தான் வந்து பயங்கரமா எடுப்பாரு. இப்போ மாஸ்டர் சொல்லிக்கலாம், மாஸ்டர் எந்த அளவுக்கு ஒரு ஹிட் கொடுத்துச்சு அப்படின்னா நம்மளோட யூகிக்கவே முடியாது. ஏன்னா திரைக்கதை வந்து அந்த அளவுக்கு இருக்கும். கதை வந்து நார்மலாக வந்து அங்கே போய் இங்கே பண்ணுறாரு அதை போய் பண்ணுறாரு அதெல்லாம் ரைட், ஆனால் திரைக்கதை வந்து எந்த அளவுக்கு கொண்டு போகிறோம் அப்படின்றதுல தாங்க முதல் முழு படமே இருக்கு. கதை நல்லா இருந்தாலும் திரைக்கதை அமையலை அப்படின்னா கதை வந்து அடியாயிரும். ஸோ அதனால திரைக்கதை தான் அங்கே கதைக்கு முக்கியமாக வந்து ஒரு தூணாக இருக்கிறது. ஸோ அதனால வந்து அதில் முக்கியமாக இருக்கிற ஒரு ஒரே ஆள் யார் பார்த்தீங்க அப்படின்னா லோகேஷ் கனகராஜ். இன்னொன்று கார்த்திக் சுப்ராஜ் பயங்கரமாக வந்து திரைக்கதையில் விளையாடுவாருங்க. இன்னொன்று ஏஆர் முருகதாஸ் இருக்கார் பார்த்தீங்களா, கதையே இல்லைனாலும் ஏஆர் முருகதாஸ் பார்த்தீங்க அப்படின்னா திரைக்கதை வந்து பயங்கரமாக விளையாடுவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி திரைக்கதை விளையாடுற டேரக்டர்ஸ் தான் இன்னமும் வந்து அதிகமாக இருக்காங்க. அந்த மாதிரி படங்கள் தான் இன்னும் வேற லெவலில் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ அன்னைக்கு பார்த்த வீடியோ வந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங் ஆச்சா, இன்ட்ரெஸ்டிங் ஆச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். என் தமிழுக்கும் என் தமிழ் மக்களுக்கும் நன்றிகள்.